வணக்கம். இது தமிழகம் வானொலியின் செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பில் ஆணைக்குழு. குடியுரிமை பறிபோகுமா, அரசியல்வாதிகள் அச்சம். தொடரும் நிலநடுக்கங்கள், பயந்து வாழும் மக்கள். கன்னியாவுக்குள் நுழைவதற்கு போடப்பட்ட கடும் தடை. இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை வெற்றி பெற்ற அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை. காத்தான்குடியில் 5 நாட்களுக்கு தொடரும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு. முல்லைத்தீவில் பாலடைந்த கிணற்றுக்குள் மீட்கப்பட்ட மண்தேச்சங்கள். குஜராத்தில் தடுப்பூசி போட்டுக்கொண்ட சுகாதார பணியாளர் உயிரிழப்பு. முதன்முறையாக காகிதம் இல்லாத மத்திய அரசின் வரவு செலவு திட்டம். விமானப்படையை பலப்படுத்தும் இந்திய மத்திய அரசு. 114 போர் விமானங்களை வாங்கி குவிக்கும் அரசின் புதிய திட்டம். ஜெர்மன் விமான நிலையத்தில் குண்டுவெடிப்பு, 22 பேர் பலி. டொனால்ட் டிரம்பை தொடரும் பிரச்சினைகள், ஐநா சபையும் முன்வைக்கும் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்தியை தொடர்ந்து இந்திய உலக செய்திகள் தொடர்கின்றன. அரசியல் பழிவாங்கல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் விசேட ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு பற்றிய அறிவித்துகள் வர்த்தமானியில் வெளிவாகி இருப்பதுடன் இந்த குழுவில் உயர்நீதிமன்ற நீதியரசர் தமிக்க பிரியந்த சமரகோன், கேமா குமுதினி விக்ரமசிங்க, மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் ரத்ன பிரிய குருசிங்க ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆணைக்குழுவானது குடியில் உரிமைகளை பறிக்கும் பரிந்துரைகளை முன்வைக்கக்கூடிய விசேட அதிகாரம் கொண்ட குழுவாக உள்ளதென தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் தேடியறியும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைவாக இலக்கம் 8, 9, 10 ஆகியவற்றுக்கான தீர்மானங்களை எடுக்கும் பரிந்துரைகளை விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவால் முன்வைக்க முடியும். அவ்வாறான பரிந்துரைகள் முன்வைக்கப்படுமாயின் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க, தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன், அக்கூட்டமைப்பின் மற்றமொரு எம்பியான எம்ஏ சுமந்திரன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவூப் ஹகீம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர ஆகியோர் குற்றவாளிகளாக்கப்படுவர். அவர்களுடன் தேசிய மக்கள் சக்தியின் எம்பியும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரத் திசநாய்க்கு, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜி எஸ் வெளியமுனோ உள்ளிட்ட இன்னும் சிலர் குற்றவாளிகளாக இனம் காணப்படுவர் என செய்திகள் தெரிவிக்கின்றன. திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச சபைக்கு உள்ளிட்ட கன்னியா வெண்ணூரூற்று பகுதிக்குள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்கள் அங்கு வந்து சென்றதாக தகவல்கள் பரவியதை அடுத்து வெண்ணூரூற்று பகுதிக்குள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெளிநபர்கள் உள்ளே செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என பிரதான வாயிலின் கதவில் அறிவித்தல் ஒட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரதான வாயிலிலும் உள்ளேயும் உப்புவழி போலீசார் காவல் கடமையில் ஈடுபடுவதை அவதானிக்க முடிகின்றது என செய்திகள் தெரிவிக்கின்றன. நுவரெலியாவிலும் பதுளையிலும் நேற்று சிறிய அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நுவரெலியா வலப்பணி பிரதேசத்தில் சிறிய அளவிலான நிலநடுக்கம் ஒன்று நேற்று காலை உணரப்பட்டுள்ளதாக புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. 2.0 ரெக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் குறிப்பிட்டுள்ளது. இப்பிரதேசங்களில் குறுகிய சில காலங்களுக்குள் பல தடவைகள் நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும், இது தொடர்பில் பதுளை மாவட்ட அனுத்த முகாமைத்துவ மத்திய நிலையம், புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் ஆகியவை விசேட கவனத்தை செலுத்தியுள்ளன என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் 4வது பேச்சுவார்த்தை காணொலி தொழில்நுட்பம் ஊடாக இடம்பெற்றதுடன் பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் முன்னேற்றகரமானதாகவும் அமைந்ததாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழகம் வானொலியின் செய்தி அறிக்கை. விளம்பரங்களை தொடர்ந்து செய்தி அறிக்கை தொடர்கின்றது. மனசு நிறைய மாதிரி தங்க நகைகள் வாங்க வேண்டும் என்று சொன்னா போக வேண்டிய இடம் ரவி கோல்ட் தாங்க. நியாயமான விலையிலும் விற்கலாம். இப்பவே போகணும். அந்த கடை எங்க இருக்கு? ரவி கோல்ட், ஜோசப் ஸ்ட்ராசா, சூரிஜ் நகர், ஜோசப் வீதி 71. தமிழகம் வானொலியின் செய்திகள் தொடர்கின்றன. சிறையில் இருந்து விடுதலையான சசிகலா தற்போது கொரோனா தொற்று பூரணமாகிய நிலையில் நேற்று வீடு திரும்பிய நிகழ்வு தமிழக அரசியல் நோக்கர்களால் உற்று நோக்கப்பட்டுள்ளது. நேற்று சசிகலாவின் வருகை பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டிருக்கின்றது எனவும்
முன்னாள் முதலமைச்சர் காரை பயன்படுத்திய அதேவேளை அதிமுகவின் கொடி பறக்கவிடப்பட்டு வரும் வழியெங்கும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதாக செய்திகளில் கூறப்பட்டுள்ளது. அதிமுக கொடியை பயன்படுத்திய சசிகலா மீது சட்டப்படி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். கட்சியிலேயே இல்லாத சசிகலா சட்டவிரோதமாக அதிமுக கொடியை பயன்படுத்துவதாகவும் அமைச்சர் புகார் கூறியுள்ளார். 30 ஆண்டுகளாக சசிகலா அவரது குடும்பத்தினர் அதிமுகவை ஏமாற்றியுள்ளனர், இனி நாங்கள் ஏமாற மாட்டோம் எனவும் சி வி சண்முகம் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் வதோதரா மாநகராட்சியின் சுகாதார பணியாளராக வேலை பார்த்து வந்த ஜிகினேஷ் சோலங்கி என்பவர் நேற்றைய தினம் கொரோனா தடுப்பூசி எடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்த சில மணி நேரங்களில் மயங்கி விழுந்ததாகவும் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகின்றது. கொரோனா தடுப்பூசி எடுத்துக் கொண்டதுதான் இவரது மரணத்துக்கு காரணம் என அவரது குடும்பத்தினர் சந்தேகம் தெரிவித்திருப்பதாகவும், அதே நேரம் இதனை மறுத்த மருத்துவர்கள் 2016 இருந்து இருதய நோய் இருக்கும் சோலங்கி நாளடைவில் மருந்துகளை உட்கொள்ளவில்லை என தெரிவித்திருப்பதுடன் இவரது இறப்புக்கு காரணம் மாரடைப்பு என தெரிவித்துள்ளனர். இறந்த போதும் பிரேத பரிசோதனைகளின் பின்னரே மரணத்துக்கான உண்மையான காரணம் தெரிய வரும் எனவும் மருத்துவ அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். 2 வாரங்களில் கொரோனா தடுப்பூசி போட்ட 13 பேர் உயிரிழந்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று நோய் காரணமாக நாடு மிகுந்த பொருளாதார சவால்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் நாடாளுமன்றத்தில் 2021-2022 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கின்றார். கொரோனா தொற்று நோய் அச்சுறுத்தல், ஊரடங்கு உள்ளிட்டவற்றின் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்றிலிருந்து நாடு மீண்டு வர தொடங்கியுள்ள நிலையில் பொருளாதாரத்தை வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் மத்திய அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 2021-2022 வரவு செலவு திட்டம் இன்று தாக்கல் செய்யப்படுகின்றது. இதற்காக நாடாளுமன்ற வரவு செலவு கூட்டத்தொடர் கடந்த 29ஆம் தேதி ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் உரையுடன் தொடங்கியிருந்தது. இதனைத் தொடர்ந்து மத்திய வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று காலை 11 மணிக்கு தாக்கல் செய்வதாக செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் தாக்கல் செய்யப்படும் வரவு செலவு என்பதால் இந்த வரவு செலவு திட்டம் அனைத்து தரப்பினர் இடையேயும் மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கியிருப்பதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. விமானப்படைக்கு சுமார் 1.3 லட்சம் கோடிக்கு விமானங்கள் வாங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சமீப காலமாக பாகிஸ்தான் சீனா இரு எல்லைகளிலும் இந்தியாவுக்கு நெருக்கடிகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்தியா தனது ராணுவ பலத்தை அதிகரித்து வருவதாக கூறப்படுகின்றது. இந்த வகையில் விமானப்படையை வலிமைப்படுத்தும் நோக்குடன் 1.3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 114 போர் விமானங்கள் வாங்கப்பட உள்ளதாகவும், இதற்காக அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ் மற்றும் ஸ்வீடன் நாடுகளுடன் ஒப்பந்தம் போட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பிந்தி கிடைத்த செய்திகளின்படி மியான்மர் நாட்டில் ராணுவம் முழு அரசையும் கைப்பற்றி ஆளும் கட்சி தலைவர்களை சிறை வைத்துள்ளதாக செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு எமர்ஜென்சி ஓராண்டு நடைமுறையில் இருக்கும் என்றும் அந்நாட்டு ராணுவ தளபதி அறிவித்துள்ளார். ஆளும் கட்சியான ஜனநாயக தேசிய லீக் கட்சியின் தலைவர் ஆங் சாங் சூஜி, அதிபர் பின்மைண்ட் மற்றும் முக்கிய தலைவர்களை ராணுவத்தினர் சிறை வைத்தனர் எனவும் இதனால் நாட்டில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சமீபத்தில் நடந்த பொது தேர்தலில் முறைகேடு நடந்ததாக ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் தான் அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். ஆசிய பசிபிக் பிராந்தியத்தைச் சேர்ந்த 11 வளர்ச்சியடைந்த மற்றும் வளர்ந்து வரும் நாடுகள் அடங்கிய கூட்டமைப்பில் இணையப் போவதாக ஐரோப்பிய நாடான பிரிட்டன் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் எனப்படும் ஐரோப்பிய நாடுகளின் கூட்டமைப்பில் இருந்து பிரிட்டன் கடந்த ஆண்டு ஜனவரி 31 முறைப்படி வெளியேறியுள்ளது. அதைத் தொடர்ந்து மற்ற நாடுகளுடன் தொழில் மற்றும் வர்த்தக உறவுக்கான முயற்சிகளில் பிரிட்டன் ஈடுபட்டு வருகின்றது. இந்திய அரசுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 11 நாடுகள் அடங்கிய டிரான்ஸ் பசிபிக் ஒத்துழைப்புக்கான கூட்டமைப்பில் இணைவதற்கு பிரிட்டன் விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதை பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா, புருனி, கனடா, சிலி, ஜப்பான், மலேசியா, மெக்சிகோ, நியூசிலாந்து, பெரு, சிங்கப்பூர் மற்றும் வியட்நாம் ஆகியவை அந்த கூட்டமைப்பில் உள்ளன. இத்துடன் தமிழகரம் வானொலியின் செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றிகள், வணக்கம்.